வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் அரசவை குடில். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம வந்து டீக்ளாட்டரிங் மூலமாக எவ்வளோ விஷயங்களை வந்து இன்றைக்கி நம்ம கிளியர் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அண்ட் தொடர்ந்து நம்மளோட தமிழ் அரசவை குடில் சேனலில் வந்து டீக்ளாட்டரிங் பற்றியும் அண்ட் மினிமலிசம் பற்றியும் வந்து வீடியோஸ் வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் லைன் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து போடுறது மூலமாக எனக்கும் வந்து ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அது புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து சீக்கிரமாக நீங்கள் உங்களோட வீட்டையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்மார்ட் ஹோமாக மாற்றுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து ப்ளசண்ட்டாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் நான் நேற்று நைட்டே வந்து எல்லா வேலையும் நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ வேலை முடிச்சதுனாலையும் என்னவோ இன்றைக்கிட்டே ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மினி புட்டு மேக்கர் வந்து நான் இதை அமேசானில் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஷேப்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சதுனால இதில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான், எனக்கு, கவின் அப்புறம் அவங்க அப்பாவுக்கு மூணு பேருக்குமே வந்து நான் மினி புட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதில் நான் ஆஸ் யூஷுவல் புட்டு மேக்கிங் மாதிரி தான் விசில் குக்கரில் வந்த பிறகு நீங்கள் இந்த குட்டியாக இருக்கு இல்லையா, இதை கொண்டு போய் நீங்கள் வச்சிங்கன்னா போதும், ஒரு மினி கப் கேக் மாதிரி ஒரு மினி புட்டு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. நார்மலாக எல்லாருமே வந்து கிளாஸ் ஷேப்ஸில், சிலிண்டர் ஷேப்பில் தான் இருக்கும் புட்டு மேக்கர். அது வந்து அடல்ட், யாராவது பெரியவங்க ஒருத்தவங்க நல்லா சாப்பிட்லாம், இது வந்து குட்டி குட்டி குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களுக்கும் பிடிச்சிருந்தா அவங்களும் சாப்பிட்லாம். பட் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், நீட்டாக ப்ரெசன்டபிளாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சுகர் போட்டுட்டு ஆல்ரெடி தேங்காய் வந்து நான் போட்டிருக்கேன். கோகோனட் வந்து துருவி போட்டதுனால நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சமத்தை சாப்பிட்ருவாங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு வாழைப்பழம் அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிட்லாம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டீக்ளாட்டரிங் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்டு மதியம் சமையல் எல்லாமே முடிச்சாச்சு. கொஞ்சம் கிடைக்கிற அந்த ஒரு மணி நேரம் டைம் வந்து டெய்லி வந்து நான் வந்து டீக்ளாட்டரிங் பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த டைம் வந்து ஒதுக்கி வச்சுருக்கேன். ஸோ அப்படி நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து டீக்ளாட்டரிங் வந்து ஃப்ரிட்ஜுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற கொஞ்சம் மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம், அதையும் வந்து நம்ம சரி பண்ணி வைக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பிளான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்ரி ஐட்டம்ஸு, மில்க், பட்டர்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து மேலே நான் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். கீழே ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ண போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரைப்பட்டு ஏதாவது சிந்து இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கரை வந்து நல்லாவே ட்ரை ஆகி பிடிச்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் இருக்கும், சர்பத், ஜூஸ், கூல்ட்ரிங்க்ஸ், அப்புறம் எசன்ஸ் அண்ட் எக்கு, இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு வந்து செட்டில் அவுட் பண்ணி நான் வச்சுட்டேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற டைமில் நான் வந்து இப்படி நான் வந்து க்ளீன் பண்ணிப்பேன். க்ளீன் பண்ணி நம்ம வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்டு நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும், டைம் சேவிங் கிடைக்கும், அப்புறம் ஸ்பேஸ் சேவிங் இருக்கும். ஸோ எங்களோட ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப சின்ன ஃப்ரிட்ஜ். ஸோ நான் வந்து ரொம்ப மினிமலைஸாக, ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து ப்ராடக்ட் நான் வந்து யூஸ் பண்ணுவேன், குவான்டிட்டியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ மூணு பேருன்றதுனால எனக்கு தேவைக்கு மட்டும் தான் நான் வந்து வாங்கி வச்சுப்பேன், ரொம்ப நிறைய நான் வந்து வாங்கி வைக்க மாட்டேன். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு 10 days தேவையான அளவுக்கு வாங்கியாச்சு. இப்போ வாங்கின இந்த காய்கறிகளை வந்து பதப்படுத்தி நமக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஏதோ 10 days நம்ம வாங்கிட்டோம். 10 days வரைக்கும் வந்து காய் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெஜிடபிள்ஸை வந்து நம்ம எங்கே வாங்கினாலும் சரி, நம்ம இல்லை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியில் ஆன்லைனில் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு கூட வரலாம், உங்களுக்கு எங்கேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அதை பார்ட்டிஷனாக வந்து பிரிச்சுடுங்க.
எல்லாத்தையுமே வந்து மிக்சடாக இருக்கும் போது நமக்கு ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, இதை எவ்வளோ குவான்டிட்டி எங்கே வைக்கிறது அப்படின்றதே ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி தனித்தனியாக, அதாவது இப்போ நீங்கள் கத்திரிக்காய் இல்லை பச்சை மிளகாய் இல்லை இந்த மாதிரி இஞ்சி இப்படி எல்லாம் மிக்சடாக வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் வந்து பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுக்கோங்க. அதை பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சின்ன வெங்காயம் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை பிரித்து இதை ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணி நான் வச்சுட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் வந்து ஆனியன் நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நான் ஆனியன் வந்து நான் போடுறதுனால என்ன ஆகும்னா, ஆனியனில் இருக்கிற அந்த ஈரப்பதம் எல்லாத்தையுமே வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து உறிஞ்சி எடுத்துரும். அதுக்கு மேலே ட்ரை ஆன பிறகு இன்னும் ரெண்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு நான் வந்து பாக்ஸ் க்ளோஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வந்து கண்டெய்னராக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்காக பண்ணுறோன்னா, ஃப்ரிட்ஜில் இருக்க கூலிங் வந்து என்ன தான் இழுத்தாலும் உங்களுக்கு வந்து ஆனியனுக்கு வந்து உள்ளே ஒன்றும் ஆகாது. நம்ம ஏற்கனவே வந்து வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இப்போ நான் வந்து அதை ரேப் பண்ணதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். டிஷ்யூ பேப்பர் வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்பவே வந்து லைஃப் லாங் வந்து வரும். ஜஸ்ட் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும், ஜஸ்ட் நீங்கள் பேப்பர் தூக்கி போட்டுட்டு டேமேஜ் ஆனாலோ இல்லை ஈரமாயிடுச்சுனாலோ டிஷ்யூ பேப்பர் மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரேப் பண்ணுறது எப்படி பண்ணலான்றது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். மறக்காமல் போய் அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள், அதில் டீட்டெயில்டாக இருக்க வீடியோஸ் எல்லாமே. திருப்பவும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து லைக்ஸ் நிறைய வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இந்த கவர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரேப் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ரேப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். அண்ட் இந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிமார்ட்டில் நான் வாங்கினேன். இது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறைய மார்க்கெட் பிளேஸில் வந்து கிடைக்குது. உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னர் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர். இது வந்து உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்டாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது வந்து நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற பிளேசஸில் நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம் அழகாக. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் கண்டெய்னர் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரே வந்து பெருசாகும். அண்ட் இதை வந்து அப்படியே சின்னதாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரேயோட சைஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கம்மியான குவான்டிட்டி இருக்கும் போது சின்னதாகவும், பெரிய குவான்டிட்டியை நிறைய பொருள் இருக்க அதில் வைக்கணும் இடம் பத்தலைன்னா நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்கும் நமக்கு கிடைக்கும், அட் த சேம் டைம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டும் கூட. நான் கண்டிப்பாக வந்து அமேசான் அண்டு ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கக்கூடியதை வந்து அந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் லீவ்ஸ். க்ரீன் லீவ்ஸில் நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து ஒரு நாள் மினிமம் வந்து ஒரு நாளைக்கு மேலே வந்து தங்காது. நம்ம அவுட் ஸ்பேஸில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட உங்களுக்கு 2-3 days தான் ஓப்பனாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்காது. இது எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுன்றதை பார்த்துக்கலாம். சேம் அதே மெத்தடு தான், நீங்கள் ஒரு கண்டெய்னர் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதை வந்து உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி வச்சுட்டு அதுக்கு மேலேயும் டிஷ்யூ பேப்பர் போட்டு ரேப் பண்ணுங்கள். இது ஒரு 5 days பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் 5th day மட்டும் மேலே இருக்கிற டிஷ்யூ பேப்பர் மட்டும் கொஞ்சம் ஈரமாக இருக்கும், அதை மட்டும் நீங்கள் மாற்றிடுங்க. ஸோ டிஷ்யூ பேப்பர் மட்டும் நீங்கள் மாற்றினா போதும், உங்களுக்கு 10-15 days வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடிக்கடி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கொத்தமல்லி வேணும், கருவேப்பிலை வேணும்னா நீங்கள் அடிக்கடி போக தேவையில்லை, வீட்டிலேருந்தே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நீங்கள் சமைச்சிக்கலாம். இந்த பச்சை மிளகாய், இஞ்சி இந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் லைட் வெயிட் தான், நமக்கு ஈஸியாக எடுக்க தோணும். அதனால் வந்து நான் இதை மட்டும் ட்ரேயில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒன் சைடு வந்து நான் இஞ்சி, இன்னொரு சைடு வந்து நான் பச்சை மிளகாய் அந்த மாதிரி நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நம்ம ஈஸியாக எடுக்கவும் முடியும், அட் த சேம் டைம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ அதுதான் இதோட ப்ளஸ்ஸே இந்த ட்ரேயோடது. ஸோ இதில் இது மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த மாதிரி வெஜிடேபிள்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம், நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் இதுக்காக தான் யூஸ் பண்ணணும், அதுக்காக தான் யூஸ் பண்ணணுன்றதுக்கு கிடையவே கிடையாது. இந்த மாதிரி நெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது, இப்போலாம் ஷாப்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இதை அப்படியே நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், எடுத்து வச்சிடலாம். அண்டு இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 rubber band மாதிரி போட்டு நான் கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா ஒன்று எடுக்கும்போது எல்லாம் விழுந்துடும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு நான் கட்டி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் செப்பரேட்டாக பிரித்தாச்சு. அண்ட் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லெமன் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு பொருள். காலிஃப்ளவர், கோஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் உள்ளே நீங்கள் வைக்க தேவையில்லை, நீங்கள் வந்து வெளியில் உங்கள் கண்ணில் படுற மாதிரி நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் கண்டெய்னரில் ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த முருங்கைக்காய், அந்த காலிஃப்ளவர் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி சும்மா ஒரு 4 பொருள் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து போட்டு ஸ்டஃப் பண்ணுவாங்க, அதில் ஸ்டஃப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி எடுக்கும்போது எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கிற மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக வந்து உருவி
அதை ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அது கருவேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தேவையான குவான்டிட்டி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் கருவேப்பில் காம்பியும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ரசம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இடித்து சேர்த்துக்கலாம், மிளகு ஜீரகம்லாம் அரைக்கும் போது ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். இது மாதிரி நம்ம பண்ணி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 days வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம கருவேப்பிலை வந்து இப்படி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து புதினா இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு கண்டெய்னரில் வச்சுருக்கோம். அதே மாதிரி கருவேப்பிலையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்து க்ரீன் லீவ்ஸை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடிக்கடி போய் வாங்க தேவையில்லை. இது ஒரு டிப்ஸ் அண்ட் ஹேக். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மீந்துடும் இல்லையா, அந்த மீந்து போன கருவேப்பிலை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி எதுவுமே நீங்கள் பிரிக்க தவலை, உருவி கூட வைக்க தவலை, ஜஸ்ட் அப்படி நீங்கள் வெயிலில் கொண்டு போய் காய வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலே போதும். சன்லைட்டில் பட பட பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆன லீவ்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை சாதம் செய்யும் போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து நான் எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அரேஞ்ச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போ ஏதாவது எனக்கு ஒரு பொருள் வேணும்னா நான் ஈஸியாக வந்து எடுக்க முடியும். அண்ட் இந்த கண்டெய்னர் ரெண்டுத்தையும் மேலே எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்றதையும் பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா நம்ம இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியும். இன்றைக்கி நான் வந்து ஃப்ரிட்ஜை வந்து டீக்ளாட்டரிங் நான் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய டைமில் வந்து ஒரு மணி நேரம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்மளோட பொருளை வந்து எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அழகாக வச்சுக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா டைம் சேவிங் ஆகுது, உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங் ஆகுது டீக்ளாட்டர் மூலமாக. ஸோ டீக்ளாட்டர் நம்ம பண்ணும் போது நமக்கு நமக்கே வந்து இவ்வளோ வேலைகளை வந்து நம்ம ஷார்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே அழகாக உணர்த்தும். இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட்னு அவசியமே கிடையாது. ஒரே நாளில் நம்ம வந்து டீக்ளாட்டர் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பண்ண முடியும். அந்த வீடியோஸ் தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க இந்த தமிழ் அரசை குடில் சேனலுக்கு. ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் தெரிவிக்கணும் இருந்தாலும் இல்லை டவுட் இருந்தாலும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.